ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ். நான் உங்கள் லோகேஷ். உங்கள் கனவிலம் வாங்க, எங்கிடம் வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 1140 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில், 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK சவுத் பேசி வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சிடி சோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவில் சேலுக்கு இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளேல என் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஒரு வீடு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸும் கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பெருசாக இருக்கணும், வீடும் பெருசாக இருக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷனோட பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராஜெக்ட். இந்த 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடு வந்து புக் ஆகிடுச்சு, இன்னும் 4 வீடு இருக்குது. மொத்தம் 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடு வந்து சோல்ட் அடி ஆகிடுச்சு, 1 வீடு பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் இருக்குது. மிச்சம் 3 வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, டைல்ஸ் போடாமல். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பெயிண்டிங்கும் சூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டோரும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பண்ணித்தரலாம், என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மேலே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னென்ன இருக்குன்ட்டு வீடியோக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3rd வீடு, ஓகேங்களா. இந்த வீடு பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு, நம்ம ஒரு மாடல் வசதி தான் காட்டுறோம். இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஒரு 4 வீடு இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வீட்டுக்கும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக. நம்ம பார்க்குறது வீட்டோட கார் பார்க்கிங் கேட்டு, ஓகேங்களா. MS வந்து லேசர் கட்டிங்கில் நம்ம கேட்டு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் வியூ தான் பார்க்குறோம். இந்த பார்க்கிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19x8 சைஸ் வரும். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினி கார்டனுக்கான ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷினுக்கான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்காக பார்த்தீங்கன்னா அடிஷனல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பும் கொடுத்துருக்கோம். காமன் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷினுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால் வெளியே கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது வீட்டோட போர்ட்டிக்குங்க. இந்த போர்ட்டிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸ் வரும். ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் நம்ம இந்தியன் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ரூமும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். SS ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறினதும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் வரும். இந்த ஸ்டேர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஹெட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். காமன் பாத்ரூமுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த காமன் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம், 1.5x1 சைஸில் வுட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூமோட வியூ தான் பார்க்குறோம். ஒரு நல்ல டிசைனில் பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் கிளாஸ் செட் வரும். இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த காமன் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான பாயிண்டும் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் உள்ளே வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம வெளியே வந்து நம்ம அடிஷனல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வியூ தான் பார்த்துட்ருக்கோம். போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்க பிடிச்ச டிசைனில். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம்க்கான டைல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து. நம்ம பார்க்குறது மெயின் டோர் பார்த்துட்ருக்கோம். அந்த மெயின் டோர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டீ குட் வரும். டோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் வரும். இந்த மெயின் டோருக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான மீட்ரு பாயிண்ட் வரும், அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலர்ஃபுல் வந்து வெல்கம் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், 2x2 டைலில். அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வீடு புக் பண்ணதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்து அவங்க பிடிச்ச டிசைனில் வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதற்கான வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் புக் பண்ணும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம், கஸ்டமைஸ் பண்ணி. நாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் அலங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x14.5 சைஸ் வரும். ஒரு 2.5 சதுரக்கிட்ட வரும். சீலிங் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போல் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்கோம். டிவி யூட் வால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கான பெயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜைக்கான செல்ஃபும் கொடுத்துருக்கோம், அதுக்கு பிவிசி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆளோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4.5 சைஸ் வரும். டீ கூட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
நாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி பூஜைக்கான செல்ஃப் கொடுத்துருக்க வியூ தான் பார்த்துருக்கோம். அது ப்ரீவியஸ் ஒர்க்கம் பண்ணி கொடுத்துருக்கோம், அது வியூ தான் பார்த்துருக்கோம். நம்ம டிவி யூடியூப் வால் சைடில் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு க்ரியேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம், அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5x8 சைஸ் வரும். கிச்சன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்கோம். லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்கோம், கிச்சனுக்கான விண்டோ. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x3 சைஸ் வரும். விண்டோக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்க்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கான மோட்டர் கண்ட்ரோல் பண்ண பாயிண்ட்டும் நம்ம வந்து கிச்சன்லேயே கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3 feet பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனில் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோவன் மிக்சிக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஷிங்குக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கான பாயிண்ட்டும் வந்துடும். கிச்சன் மேடை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட்டில் நல்ல ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனாக நம்ம வந்து பண்ண தேவையில்லை. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான ஒயரும் நம்ம வந்து அடிஷனாக பண்ணிவிடுவோம். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இடத்துல வந்து யோசிச்சு அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான பீரியடில் கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர் பார்க்குறோம். ஃப்ளஷ் டோர் வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x13 சைஸ் வரும். கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம வாளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்கு டென்சில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லேப்டாப்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லேப்டாப்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும், வெஸ்டர்ன் டைப்பில். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x4 சைஸ் வரும். இந்த அட்டாச் பாத்ரூமோட வாளுக்கு நல்ல டிசைனில் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கார்னருக்கான வாஷ் பேஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டருக்கான ஆப்ஷனும் வரும். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வரும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது. சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது, டபுள் பெட்ரூமும் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ரெடி டு மூவ்லையும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்டில் புக் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளானில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்லையும் வீடுங்க இருக்குது. நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை நம்ம சைட்டு விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோரில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 சைஸ் வரும். இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்கோம். 3 walls பார்த்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டென்சில் ஒர்க்கும் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ட் செல்ஃபும் வரும். இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x3 சைஸில் வரும், டீ கூட்டில் வரும். வீடு என்பது ஒரு கனவுங்க, அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். நேரில் வந்து நம்ம சைட்டு விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரியான அழகான 2BHK வீடு வேணுமா உங்களுக்கு? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். டிஸ்பிளே இருக்க என் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு யாருக்காச்சும் வீடு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி நான் அழகான வீட்டோட வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.